ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா பிக்சாட்லையும் அடோப் லைட் ரூம்ல வந்து ஒரு ஃபுல் ஃபோட்டோ அவங்க ஃபோனில் எடுத்து எப்படி செம்மையாக கலர் கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தான் பார்க்க போகிறோம் சரியா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃபோனை இப்படி திருப்பி பிடிச்சி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி திருப்பி பிடிச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் சென்டரில் வந்து நம்ம அப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்போ தான் நம்ம க்ரோப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அந்த மூணு கோடுக்கும் நடுவில் வந்து அந்த அப்ஜெக்ட் இருந்தால் தான் ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அது வந்து மரம் மாதிரி முதல்ல வந்து நம்ம பேக்ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா பிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன் இது எதுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ரொம்ப பேர் இது என்ன ஆப்பு என்ன ஆப்புன்னு கேட்டிருந்தாங்க இந்த ஆப்பு தான் இந்த ஆப்பு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் பிக்சரில் வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த க்ரோப்பு கிளிக் பண்ணி டூல்ஸை க்ளிக் பண்ணி க்ரோப் இருக்குது பார்த்திங்கனா அந்த க்ரோப்பை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இந்த சைடில் ரொம்ப இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கொயர் அதுக்கு கீழே வந்து போர்ட்ரேட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோ வந்து சென்டரில் வச்சு டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னு வாங்கலாம் இந்த சைடில் உள்ள ஸ்க்ரோல் பண்ணி டிரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ராவுன்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போகிறோம் இந்த மேலே அந்த எண்டிங்கில் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒன்று அந்த மூணாவது அதை க்ளிக் பண்ணி அந்த மேலே இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்டான லேயரை அப்படியே கிளிக் பண்ணி கீழே எழுத்திங்கன்னா அது கீழே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எரேசரை கிளிக் பண்ணுங்கள் இந்த பென் பக்கத்தில் எரேசர் இருக்குது பார்த்திங்களா எரேசரை கிளிக் பண்ணிட்டு இந்த மூணாவது இருக்கிற எரேசரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணி நம்ம ஃபோட்டோ வந்து எரேஸ் பண்ணிடலாம் பிக்சாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம போய் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் நான் வரைஞ்சி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து நான் பேக்ரவுண்டில் எரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன் எல்லோரும் கேட்பீங்க எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்து எரேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஆப்பில் போய் எரேஸ் பண்ணலாமே அப்படின்னு அதுக்கான காரணம் என்னென்னா எல்லா ஆப்லேயும் வந்து கரெக்டான அதாவது எல்லா ஃபோட்டோவுமே கட் ஆகி வரும்ன்ற இது கிடையாது எதாவது நம்பிக்கை இல்லை எல்லாமே கட் வரும்னு வரவும் செய்யாது சும்மா ஏதாவது ஒரு நல்ல நம்ம ஒரு ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ மட்டும்தான் கட் வரும் ஸோ வந்து நீங்கள் இப்படி பிக்சாரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளவோ நல்லது எந்த விதமான ஃபோட்டோவாக வரனாலும் நீங்கள் கொஞ்ச நாள் கழிஞ்சு தன்னாலே கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் இப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது பார்த்தரலாம் அதே லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூணு லேயரு அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க ஃபோட்டோவில் ஏற கொடுக்குறீங்க அப்போ வந்து கேலரிக்குள்ளே வந்து ஃபோட்டோ போயிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃபோட்டோவை க்ளிக் பண்ணி உள்ளே வந்தானே இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் மேலே ஃபோட்டோ இருக்கும் கீழே நம்ம அப்ஜெக்ட் இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோட்டோ வந்து கீழே டவுன் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோ க்ளிக் பண்ணி இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மை கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரி ஓகே அளவுக்கு பண்ணிட்டு டிக் பண்ணிடலாம் இப்போ பார்க்க கொஞ்சம் ரியாலிட்டிக்காக ஓகே அந்த மாதிரி ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சேவ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஏதாவது கேப்பெல்லாம் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க ஜஸ்ட் அதை அப்படியே வச்சுருங்க நெக்ஸ்ட் நான் ஒரு வழி சொல்கிறேன் ஃபைல் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல டிக் இதுக்கு டிக் கொடுத்தீங்கனாலும் சேவ் ஆயிரும் தன்னால் இந்த மாதிரி சேவ் ஆயிரும் அதுக்கப்புறம் டூல்ஸ் வாரீங்க குரோப் கொடுக்குறீங்க குரோப் கொடுத்தோன்னே அதே போர்ட்ரேட் தான் கொடுக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு குரோப் சைஸ் ஆயிடுது அப்புறம் மறுபடியும் டிக் பண்ணிட்டு தென் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அடோப் லைட் ரூமில் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணும் இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த மோரை கொடுத்துட்டு அதில் ஷேர் இருக்கும் இல்லைனா உங்கள் கேலரியில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிரும் சேவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அடோப் லைட் ரூமில் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கலர் கிரேடியன் பண்ணுறதுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுற ஆப்பு தான் அடோப் லைட் ரூம் அடோப் லைட் ரூம்னு அந்த ஆப்பு அந்த ஆப்பில் தான் நம்ம எல்லா ஃபோட்டோவும் கலருக்கு எடின் பண்ண முடியும் இதுதான் இது வந்து ஆப்பு தெரியாதவங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பிக்சரில் வந்து நம்ம செ எடிட் பண்ண ஃபோட்டோ இருக்கும் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி கிளிக் பண்ணி செண்டு இல்லைன்னா ஷேர் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ஃபோனில் அதை கொடுத்துட்டு அந்த அடாப் லைட் ரூம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அது வந்து சென்ட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து அடாப் லைட் ரூமில் பார்க்கலாம் அடோப் லைட் ரூம் பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் இந்த வீடியோ பாருங்கள் நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் அது ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிஷன் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள்ன்னு ஐ பட்டன் கொடுக்குறேன் சரி நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஹைலைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறோம் இந்த தலைக்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஷேட் அடிச்சுட்டு பார்த்தீங்களா அது கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஜாடி மாதிரி அதை கிளிக் பண்ணி மிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் இதில் வந்து ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணோன்னு வாங்கிக்கலாம் நம்ம ஃபேஸில் உள்ள கலர் வந்து சேஞ்ச் ஆகும் புரியுதா அப்போ அதை கிளிக் பண்ணி சாச்சுரேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கும் ஏன்னா அந்த ஒரு ஆரஞ்சு கலர் இது கிடைக்கக்கூடாதுல அதுக்காக ஓகே நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்போஸ் கிளிக் பண்ணுறது அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பிளாக்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் எந்த ஒரு ஃபோட்டோ வந்தால் பிளாக்கை கம்மி பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து ரியலாக ரியலிஸ்டிக்காக அப்படியே மாறிடும் அதுக்கப்புறம் வந்து ஷேடோ வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் பார்க்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நம்ம பண்ண வேண்டியதில் முக்கியமான விஷயம் இந்த ட்ரையாங்கலை கிளிக் பண்ணி நாய்ஸ் ரிடெக்ஷன் கூட்டணும் இது வந்து எதுக்கு கூட்டுறோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கு இப்போ நல்லா ஸ்மூத்தாயிருச்சு பார்த்திங்களா ஃபோனில் எடுத்த மாதிரியே இருக்காது அப்படியே வந்தோம்னா இந்த ஷார்பன் கூட்டுறோம் இந்த ஷார்ப்பன் எதுக்காக கூட்டுறோம் அப்படின்னா நம்ம பிக்சாரில் வந்து எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் இருக்குல்ல அது வந்து கிளாரிட்டி குறைஞ்சிரும் ஸோ வந்து இந்த நம்ம இந்த ஷார்பன் கூட்டும்போது அந்த கிளாரிட்டியெல்லாம் நல்லாவே கூடிடும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கலர் பண்ண போகிறோம் கலர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த மேலே ஏட்டோ மேலே ஒரு ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த ரவுண்டை கிளிக் பண்ணோம்னா இதில் எல்லா இது ரொம்ப இது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம் இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சும்மா அப்படி டிஸ்பிளேயில் டச் பண்ணோன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஒரு லைட் வரும் அதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா இதை கிளிக் பண்ணி இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களேன் அந்த கலரு அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்கை ப்ளூ கலரை செலக்ட் பண்ணோன்னு வைங்களேன் நம்ம ஃபேஸில் இல்லைன்னா இந்த நம்ம உடம்பு அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்துடும் இதே மாதிரி நான் ஒரு டூப்ளிகேட் செலக்ட் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் செலக்ட் பண்ணிட்டேன் அதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஓகே இந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்போ இதை பார்க்கும்போது அதாவது நம்ம ஃபேஸ்லேயும் அந்த ஃபுல்லாகவே இந்த ஃபோட்டா ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் அதாவது நம்ம நார்மல் ஃபோட்டோ பிக்சாரில் வந்து பண்ணது இப்படி இருக்குது இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதாவது ப்ளூ டோன் ஆயிடுச்சு ஃபோட்டோ வந்து ப்ளூ டோன் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கலர் ஸ்கை ப்ளூ கலரை கூட்டிக்கலாம் ஸ்கை ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் லூமினேஷன்னு கொஞ்சம் கூட்டிக்கலாம் ப்ளூ கலர் இருந்தால் ப்ளூ கலர் வந்து இந்த இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க ஓகே டன் டன்னாயிடுச்சு இப்போ பார்க்க ஃபோட்டோ வந்து மொபைலில் எடுத்த மாதிரியே இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷார்பன் அதெல்லாம் பண்ணியாச்சு பிளாக்கை வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம குறைச்சிக்கணும் பிளாக்கை குறைச்சிட்டு அதே போர்ஷனில் அந்த ரவுண்டு கார்னரிங் பார்த்திங்களா அந்த கார்னரிங்கை கிளிக் பண்ணி விஜ்னிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது ஒயிட் ஆகிக்கலாம் ஒயிட் ஆக்குனா நல்லா தான் இருக்கு சரி நம்ம இந்த ஃபோட்டோக்கு வந்து ஒயிட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு 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 இது இருக்குது டெம்பரேச்சர்னு ஒரு ஐட்டம் இருக்குது அது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை இந்த டெம்பரேச்சர் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ ப்ளூவாக இருக்கனால நம்ம இந்த பக்கம் எழுத்துன்னு வைக்கலாம் ஃபுல் ஃபோட்டோவும் ப்ளூவ் அப்போ பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான லுக் இருக்கும் அது வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்லை அதுக்கப்புறம் சச்சுரேஷன் வந்து லேசை கூட்டிக்கலாம் அப்போ ஃபைனல் ரிசல்ட் ஓகே மேபி நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ ரியலாகவே இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு மூணு அண்ணன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அண்ணா தொடர்ந்து அது என்னென்னா ப்ரொஃபைல்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபைல் கலர்ஸ் இருக்கும் இதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ப்ரொஃபைலைன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ப்ரொஃபைலை பாருங்கள் ரியலாகவே நல்லாவே இருக்குது ஸோ வந்து இந்த ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைலாம் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பேசிக்காக இப்போ நீங்கள் தான் படித்து வாரீங்க அப்படின்னா அதை ப்ரொஃபைல் ட்ரை பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா லைட் ரூம் ப்ரெஸ்ட் எடிட் பண்ணலாம் ஃபைனல் ஃபோட்டோ வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் இதுதான் ஃபைனல் ஃபோட்டோ அதாவது இது வந்து பிக்சர்லேருந்து சேஞ்ச் பண்ணுது இது கலர் கரெக்ஷன் பண்ணுது இப்போ நம்ம ரெட்டையும் கம்பேரிசன் வச்சு பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இது பிடிச்சிருந்தா கமெண்டில் போயிட்டு நீங்கள் வேறு லெவல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற ரொம்ப வீடியோலாம் நீங்க போய் பாருங்க நம்ம சேனல்ல ரொம்ப டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் இருக்கு தமிழ்ல இருக்கு மறக்காம போய் பாருங்க